ஷாமிலேருந்து ரெட்மி 10 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் பேக் சைடில் பிளாஸ்டிக் பில்ட் வருது, ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.71 இன்ச்சுக்கான ஹெச்டி ப்ளஸ் உள்ள எல்சிடி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளே நமக்கு வந்து வாட்டர் ட்ராப் நாஷ் டிஸ்பிளாக வருது. மேலும் கார்னிங் கோலா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனும் வருது. டிஸ்பிளேயோட குவாலிட்டி ரொம்ப ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை. அதே ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஸ்னாப் ட்ராகனோட 680 அப்படிங்கிற 6 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்கா அட்ரினோட 610 GPU கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இது ஒரு சி கிரேட் ப்ராசர். அதாவது மொத்தமாகவே நமக்கு வந்து ரேங்கிங் அப்படின்னு பார்த்தா 72 ரேங்க் வருது. ஆப்ஸ் ரன் பண்ணுறதுல பிரச்சனை வரப்போறது இல்லை அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாலும் கேம்ஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து லேக் ஆகும். குறிப்பாக வந்து லோ செட்டிங் கேம்ஸ் விளாட முடியும் தவிர மிட் செட்டிங்ஸ்லாம் கேம்ஸ் வந்து நீங்கள் எதுவும் எதிர்பார்க்கவே முடியாது. மற்றபடி ரேம் இன்டர் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷன் வருது. 4 GB ரேம் 64 GB ஸ்டோரேஜ் மற்றும் 6 GB ரேம் வித் 120 GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு கான்ஃபிகரேஷன் வருது. ரேம் ரெசல்யூஷன் LPDDR4 எக்ஸாம் பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 2.2 ஆக வருது. மைக்ரோ எஸ்டி கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. இது டெடிக்கேட்டட் சிம்ஸ்டாக கொடுக்குறாங்க. மேலும் ஃபோன் ஆண்ட்ராய்டு 11 ஓஎஸ்ல MIUI 13 இன்டர்ஃபேஸ் என்னது. அடுத்ததாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் ரெண்டு கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா வந்து ஒரு 50 MP ரியர் ஃபேசிங் கேமரா, F1.8 அப்பர்ச்சர். ரெண்டாவது கேமரா ஒரு 2 MP டெப் சென்சர் கொடுக்குறாங்க. இது போர்ட்ரேட் லென்ஸாக யூஸ் ஆகும். அதே ஃப்ரெண்ட்ஸ் செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது 5 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. ஸோ 5 MP அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியான வேல்யூ நமக்கே தெரியும். ஸோ இருந்தாலும் வந்து பேருக்கு கேமரா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான ஃபோனோட பேக் சைடில் கொடுக்குறாங்க. இப்போ 3.5 ஆடிஜாக் FM ரேடியோ சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஃபோனில் 5G சப்போர்ட் கிடையாது, 4G விவோல்டி சப்போர்ட் மட்டும் தான் இருக்குது. ஃபோனோட பேட்டரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ்பி டைப் சி போர்ட் தராங்க. ரெட்மி 10 கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பசிபிக் ப்ளூ, கேரிபியன் கிரீன் மற்றும் மிட் நைட் பிளாக் அப்படிங்கிற 3 கலர்ஸ் வருது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 4GB 64GB ஸ்டோரேஜ் விலை 10999, 6GB வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 12999 அப்படிங்கிற விலையில் ஃப்ளிப்கார்ட் மற்றும் மீ ஹோம் ஸ்டோர்ஸில் வந்து கிடைக்கும். இதோட லிங்க்ஸ் வந்து கீழ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஓரளவு ஒரு என்ட்ரோல் ஸ்மார்ட் ஃபோன் 10000 செக்மெண்ட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம். மற்றபடியாக இது நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா கண்டிப்பாக ஒரு நெகட்டிவாக இருக்க போது. கேம்ஸ்னு பார்க்காம ஜஸ்ட் ஆப்ஸ் ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து செட் ஆகும். ஸோ நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழ் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.